எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருக்க எப்பவுமே முயற்சி பண்ணிட்டே இருங்க. மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், போறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் இருக்கு, அண்ட் டெலிகிராம் குரூப்ஸ் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அது என்னன்னா, உனக்கு இங்கே அறிவு இருக்கா, உனக்கு இங்கேனா மூளை இருக்கா அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. அந்த மூளை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே தான் இருக்கு அப்படின்னு நம்ம மூளை அப்படின்னு சொல்றோம். புத்த வழியில் வந்த தாவோயிஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிறைய மகான்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், செகண்ட் பிரெயின் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, நமக்கு இங்கே தான் மூளை இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் இரண்டாவது மூளை நம்ம உடம்புல இருக்கு. அந்த மூளை எங்கே இருக்கு அப்படின்ற விஷயத்த விஞ்ஞானி, பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அந்த பிரெயின் எங்க இருக்கு அப்படின்னா, நம்முடைய தொப்புள் கிட்ட. ஏன்னா ஒரு குழந்தை பூமியில வெளியே வரும்போதோ வாய் வழியாகவோ தலையில ஜாயின் பண்ணிட்டு வரல, தொப்புள் கொடி உறவோட ஜாயிண்ட் இங்க இருந்தான் கனெக்ட் ஆயிட்டு வெளியே வருது. ஸோ செகண்ட் பிரெயின் அப்படின்னா அது எங்க இருக்குன்னா, தொப்புள் கொடியில இருக்கு. தொப்புள் கிட்ட தான் அந்த செகண்ட் பிரெயின். இப்ப நம்ம பயந்த உடனே உடனே நமக்குள்ள ஒரு பயம் கிரியேட் ஆயிட்டு வயிறு ஒரு மாதிரி பிரச்சனைகள், வயிறுல ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அது எல்லாமே ஏற்படுறது காரணம் அந்த செகண்ட் பிரெயின் தான். ஸோ செகண்ட் பிரெயின் எதை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னா, நம்மளோட எமோஷன்ஸ். நான் இன்னைக்கு சொல்லித்தர ஒரு விஷயம்னா, இந்த செகண்ட் பிரெயினை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டா எப்படி இருக்கும். அதாவது இப்போ வரைக்கும் நீங்கள் பினியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன், பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேஷன், தேர்ட் ஐ ஆக்டிவேஷன், இந்த மாதிரி நிறைய குண்டலினி ஆக்டிவேஷன்லாம் நினைச்சிருப்போம். இப்போ செகண்ட் பிரெயின் ஆக்டிவேஷன், செகண்ட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த குண்டலினி ஆற்றல், ரேகி எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய அதிர்வலைகளை ஈஸியாக நம்மளால் உணர முடியும். ஸோ நம்ம அதிகமாக இங்கே தான் நம்ம நமக்கு நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக எமோஷனல்ஸ், இந்த மாதிரி சில உணர்வுகள், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் லிவர் அப்படின்னா, லிவர் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு விதமான உணர்வுகள் அதிகமாக இருக்குது. கோப உணர்வு, பொறாமை உணர்வு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் ஒரு ஒரு உணர்வு இருக்குது. அது மாதிரி ஒட்டுமொத்த உணர்வுகளையும் கண்ட்ரோல் பண்ணி செயல்படுத்தக்கூடிய ஒன்று அந்த செகண்ட் பிரெயின். அது இருக்கிற இடம் நம்முடைய தொப்புள் கொடி, தொப்புளுக்கு பின்பகுதி இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே தான் ஓவரால் இருக்கக்கூடிய எமோஷனை கட்டுப்படுத்தக்கூடியது. இப்போ இந்த பிரெயின் வந்து மொத்தத்தையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிடையாது. இப்போ ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஹார்ட் வந்து நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது. நம்மளை கட்டுப்படுத்துறது, இந்த எமோஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, நம்ம தொப்புளில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன். இந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணும்போது இது ஆக்டிவேஷன் ஆகிடும். இது ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம முதுகு தண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட், அதாவது ஒரு விதமான ஒரு திரவம் அப்படின்னு சொல்லுவோம், அது நம்ம குண்டலி சக்தியும் நம்ம நம்ம இதில் சொல்கிறோம். இது தாவோயிஸ்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஃப்ளூயிட், ஒரு சின்ன ஒரு ஒரு விதமான ஒரு தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ளூயிட் தான். நம்ம உடம்பு ஃபுல்லாக ஒரு ஒரு ஃப்ளூயிட் இருந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி நம்முடைய முதுகு தண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ், அந்த ஃப்ளூயிட் என்னாகனா மேல் பக்கமாக ஏறி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளூயோட எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணா, குண்டலி சக்தியை பற்றி பேசல, ஜஸ்ட் இது ஒரு சி அண்ட் பவர், சி எனர்ஜி அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இந்த சி எனர்ஜி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நம்ம உடம்புல அதிகமான எமோஷன்ஸ் இதெல்லாம் வர, இந்த எமோஷன்ஸை கட்டுப்படுத்தும், கோப உணர்வு, அப்புறம் லவ் உணர்வு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பொறாமைகள், வன்கண், நிறைய உணர்வுகள் இருக்குது. இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நிலை எது அப்படின்னா, நம்முடைய செகண்ட் பிரெயின். இப்போ செகண்ட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் சொல்கிறேன். அந்த ப்ராக்டிஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன், எப்படி நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் காமிக்கிறேன் லைவாக, அது எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும். இதை வந்து நின்றுட்டு செய்யுங்க இந்த ப்ராக்டிஸை. இதை பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புகள் வந்து இப்போ நிறைய வாக்கிங் போகிறோம், நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெகுலராக. இந்த வாக்கிங் போகிறதுக்கு, ரன்னிங் ப்ராக்டிஸ், அத்லெட்டிக்ஸ், இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு காரணம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய எனர்ஜியை வந்து டைரெக்டாக ஆர்கனுக்கோ நம்முடைய உணர்வு நிலைகளுக்கோ நம்ம அனுப்புறதே கிடையாது. ஏதோ உடம்பு ஆரோக்கியமாக படிச்சுன்னு சொல்லி உடம்பை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த உடம்பு இயங்குறதுக்கு மெயின் காரணம் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள். அந்த உறுப்புகளை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த விஷயம் தான் இந்த செகண்ட் பிரெயின். இந்த செகண்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்புல எமோஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். செய்எஃப்டி டெக்னிக்ஸ், இந்த மாதிரி நிறைய தெரப்பி டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கக்கூடிய ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த செகண்ட் பிரெயின் டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம் கூட. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, சிம்பிள் ப்ரீத்திங் தான். ஃபஸ்ட்டு நம்ம கையை வந்து நல்லா பிடிச்சி வச்சு, இப்படி பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீத்திங். இந்த ப்ரீத்திங் வந்து நீங்கள் வாக்கிங் போய் முடிச்சுட்டு அப்புறம் பண்ணலாம்,
காலை எழுந்தவங்க ரெகுலராகவும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ், நிறைய யோகா பண்ணுவீங்க, அப்புறம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம், அப்புறம் அத்லெட்டிக்ஸ் ரிலேட்டட் ப்ராக்டிஸ், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் நம்மளுடைய எமோஷன் விஷயம். அந்த எமோஷனை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். அந்த காலத்தில் 120 வருஷம், 150 வருஷம், 300 வருஷம் நம்ம சித்தர்கள்லாம் நிறைய வருஷங்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உண்மையாகவே பல நாட்கள் நம்முடைய தீர்க்க ஆயுசுக்கு ஆயுசு காலத்தை கூட்டும் கூட இந்த ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஆமாம் அதிகமாக மூச்சு விடாது. ஸோ ஏன் மூச்சு விடாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா அதனால அது ஆயுசு காலம் கூடுது. ஸோ அதே மாதிரி இந்த டெக்னிக்ஸ் என்னன்னா நமக்கு பிரச்சனை என்ன, மூச்சு, மூச்சுக்கும் தாண்டியே நம்மளுடைய எமோஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ எமோஷனால் தான் நம்மளுடைய எல்லாம் பிரச்சனையும் ஏற்படுது. அந்த பிரச்சனை வந்து வெளியே வரக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு எமோஷனல் ப்ராக்டிஸ். இது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் பிரெயின் ஆக்டிவேஷன். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா இதை எப்படி கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கணும், கையை வச்சுட்டு இதை நின்றுக்கிட்டே பண்ணலாம். காலை ரெண்டு மொட்டை மாடியில் பண்ணுங்கள், காத்தோட்டமாக எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது இல்லை. எங்கே வேணால் பண்ணலாம், மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலையும் நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்படி கீழே குனியும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நம்மளுடைய தொகுல் கொடிக்கிட்ட போய் நம்மளுடைய மொத்தம் எண்ணத்தையும் அந்த இடத்துல குவிக்கணும். இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா இதை நின்றுட்டு தான் பண்ணோம், அப்புறம் மறுபடியும் மறுபடியும் இதை ஃபோர்ஸாக நீங்கள் செய்யணும். நான் பொறுமையாக பண்ணி காமிக்கிறேன். இதை எவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. மூச்சு வாய் மூக்கு வழியாக எடுத்து வாய் வழியாக வெளியிடணும். வெளியிட்ட அப்புறம் நம்மளுடைய மொத்த எண்ணமும் உங்களுடைய செகண்ட் பிரெயின் தொப்புள் கொடி அந்த தொப்புளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்கன் கிட்ட நம்முடைய முழு எண்ணத்தையும் அங்கே வைக்கணும். அங்கே வச்சவன் என்ன ஆகும்னா முடிச்ச ஒரு இது ஒரு எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்னா இது ஒரு 21 தடவை செய்யுங்க கண்டினியூவாக. இந்த பிரீத்திங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையை ரஃப் பண்ணணும், நல்லா தேய்ங்க கையை. கையை நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக சீ பவர் வந்து அதிகமாக கூட ஆரம்பிச்சிடும். அந்த சீ எனர்ஜி சில பேர் பார்த்துருக்கீங்க, சைனீஸ் மாவு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வக்கியூல் எடுத்து நீ கை வச்சோம்னா வந்து நெருப்பு பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே சீ எனர்ஜி மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ அந்த சீ எனர்ஜி ரொம்ப அதிகமாகும். இதை நல்லா ரஃப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்முடைய இடது கை எடுத்து நம்முடைய பின்பகுதி நம்ம தலைக்கு பின்பகுதி இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த கை எடுத்து முதுகுத்தண்டு குண்டலினி சக்தி கீழேன்னு சொல்லுவோம், அந்த கீழே ஸ்பைனல் கார்ட், அந்த ஸ்பைனல் கார்ட் ரெண்டு அந்த இடத்துல கை வச்சுட்டு அமைதியாக மூச்சை 10-15 தடவை மூச்சை மட்டும் பொறுமையாக மூச்சை எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய 300 ஓட்டங்கள் எனர்ஜியெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு உடம்பு ஃபுல்லாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய தொப்புள் கிட்ட நம்ம கையை வச்சுக்கிட்டு பொறுமையாக அப்படின்னு இந்த ப்ராக்டிஸை கண்டினியூவாக இந்த ப்ராக்டிஸை நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நமக்குள்ள எமோஷனல் கண்ட்ரோல் ஆகும். பிறகு செகண்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ செகண்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உடம்புல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும். இதை வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி டாவோஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது விஞ்ஞானிகள் இப்போ தான் வந்து 2வது மூலை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய மகான்கள் நம்முடைய சித்தர்கள் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் இது. இதை இந்த வழியாக தான் ஆஸ்ட்ரல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு இந்த குடு குடுப்பாயிருதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த 2வது மூலை வழியாக தான் எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடக்கும். ஸோ நார்மல் மெட்டீரியல் வேர்ல்டு இங்கே ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸுடைய மொத்தம் ஆர்கன் எங்கே இருக்குது அப்படின்னா தொப்புள். இங்கே தான் இது வழியாக தான் நம்ம பிறப்பு ஏற்படுது. ஸோ இது வழியாக தான் நம்முடைய செகண்ட் பிரெயின் எங்கே அப்படின்னா இங்கே தான் இருக்குது. ஸோ நான் சொல்லி கொடுத்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எமோஷனில் கட்டுப்படுத்தி வச்சுக்கும் போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் கூட. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், இன்னும் டெப்த்தான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது உங்களுக்கு எமோஷனில் கட்டுப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் போது நமக்குள்ள அபரிமிதமான ஒரு ஆற்றல் நமக்கு கூட ஆரம்பிச்சிடும். மிக்க நன்றி. அடுத்த பதிவு வித்தியாசமாக சந்திப்பு. பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.